கிராம சபை கூட்டம் திமுக மட்டும் நடத்தல, இன்னைக்கு வந்து 100 சீட் 100 ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தாங்கன்னா சரி பாதியாக அதுல அதிமுக இருக்கும் திமுக இருக்கும். இப்ப கிராம சபை கூட்டம் ரத்து பண்ணா அது ஏடிஎம்கே சேர்ந்தவருடைய ஊராட்சி மன்ற தலைவருக்கும் ரத்து தான், டிஎம்கேக்கு மட்டும் ரத்து இல்ல. ஸ்டாலினுக்கு பயந்து வந்து எடப்பாடி அவர் வந்து கிராம சபை கூட்டத்தை வந்து ரத்து பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை இங்க இருக்கக்கூடிய திமுக அடிமை ஊடகம் உருவாக்குறாங்க, அது தவறு. கிராம சபை கூட்டம் நடத்தினா நீங்க வந்து நீங்க கைது பண்ணுவீங்கன்னு சொல்லுங்களா? உடனே பெரிய புத்திசாலியா டிஎம்கேல இருக்கவங்க யார் அந்த ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல, உடனே நாங்கள் வந்து மக்கள் சபை கூட்டம் நடத்துறோம் எங்களை கைது பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து திரு ஸ்டாலின் அவர் வந்து வலுக்கட்டாயமா அங்கே போய் மத்திய அரசையும் மாநில அரசையும் எழுத்தணும், வேளாண்மை சட்டத்தை எடுத்து கிராம மக்கள்கிட்ட பேசணுன்றதுக்காக அவராக போயிருக்காரு தவிர அவர்னா ஊராட்சி மன்ற தலைவரா? அவர் அங்கே போய் போக வேண்டிய அவசியம் இல்லை. நெல் கொள் முதல் மூணே இல்லு இல்லு தான் முடியுது. இதை நெல் கொள்ளு தமிழக அரசு கொள்ளு முள்ளு நெல் கொள்ளுன்னு போட்டு வாய் கொளருது பாவம் அவருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு திராவிட பரம்பரையில் வந்த திரு மு க ஸ்டாலின் தொடர்ந்து இந்த மாதிரி துண்டுச்சீட்டை எடுத்துக்கொண்டு காமெடி பண்ணுகிறார் அப்படின்னு தான் வலைதளத்தில் கிட்டத்தட்ட மெமிசா போட்டு தாக்குறாங்க. திமுக தான் உங்களுக்கு தெரியுமே தடையை மீறி தான் இந்த விஷயம் செய்கிற மாதிரி தடையை மீறி செஞ்சுருக்காங்க. அவர் மேலேயும் அவரை சுற்றியுள்ள 200 பேர் மேலேயும் வழக்கு போட்டிருக்கோம், தமிழக அரசு வழக்கு போட்டிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கிராம சபை கூட்டம் நடத்தினதுக்கு வந்து தடையை மீறி அவர் நடத்தினார் அப்படின்ற மாதிரி வந்து அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அதிமுக தரப்பில் செயற்கூட்டம்லாம் வந்து தடையை மீறி நடக்கலையா, இல்லை மற்ற கட்சிகள் எதுவுமே நடக்கலையா, ஏன் ஸ்டாலின் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்யணும்? இப்போ உங்கள் கேள்வியில் நான் ஒரு பதிலை சொல்ல விரும்புகிறேன். அதிமுகவோட செயற்குழு நடக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்குறப்ப திமுகவோட செயற்குழு கூட தான் நடந்துச்சு. அந்த திமுகவோட செயற்குழு தான் துரைமுருகன் அவர்களை வந்து பொதுச் செயலராகவும் டிஆர் பாலாவை பொருளாளராகவும் தேர்ந்தெடுத்தாங்க. ராஜா அவர்களையும் பொன்முடி அவர்களையும் துணை பொதுச் செயலராக தேர்ந்தெடுத்தாங்க. அது வந்து செயற்குழு நடப்பா நடக்கலன்னு சொல்லி அனுமதிக்கு யாருமே வந்து ரத்து பண்ணலையே. செயற்குழு வந்து குறிப்பிட்ட அளவு கூட்டத்தை கூடி விட்டு மற்றது வந்து கான்ஃபரன்ஸ் வாயிலாக மற்ற நிர்வாகிகளை சந்திக்கிற மாதிரி ஒரு திட்டத்தை வகுத்து அந்த முறை செயற்குழு பண்ணாங்க. அதே மாதிரி தான் அதிமுகவும் சமூக இடைவெளியை பின்பற்றி மேடையில் 2 பேர் தள்ளி தள்ளி உட்காரணும்னு சொல்லி என்னென்ன நாம்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லுதோ அந்த நாம்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களும் செயற்குழு போட்டாங்க. இப்போ வந்து செயற்குழு பொதுக்குழு போடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கட்டடத்துக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம், அங்கே சமூக இடைவெளி ஈஸியாக கடைபிடிக்கலாம். ஏன்னா வரவங்க எல்லாம் வந்து ஒரு செயற்குழு பொதுக்குழுக்கு யார் வருவாங்க? அதிகமான பெரிய பதவியில் இருக்கவங்க, மினிஸ்டராக இருக்கவங்களோ அமைச்சராக இருக்கிறவங்களோ இல்லை எம்எல்ஏ இருக்கிறவங்க இல்லை வேறு எதுனா கட்சியில் உயர் பதவியில் இருக்கிறவங்களும் மட்டும்தான் அந்த செயற்குழுக்கும் பொதுக்குழுக்கும் வர முடியாது, வர முடியும். அது வந்து டிஎம்கேக்கும் அப்படி தான், ஏடிஎம்கேக்கு அப்படி தான். அப்படி அந்த மாதிரி உயர் பதவியில் இருக்கிறவங்களை வரப்போ அவங்க கண்டிப்பாக சமூக இடைவெளியை கடைப்பிடிக்கிறாங்க, முகக்கவசம் அணிஞ்சிக்கிறாங்க, சானிடரி கையில் அப்ளை பண்ணிட்டு தான் உள்ளே வராங்க. இது வந்து டிஎம்கேக்கும் பொருந்தும், ஏடிஎம்கேக்கும் பொருந்தும். ஸோ அது வந்து பெரிய இஷ்யூஸ் கிடையாது. இப்போ என்னென்னா பொது தளத்தில் யாரும் வந்து சேரக்கூடாது அப்படின்னு இங்கே இருக்குது. இன்றைக்கி வந்து 1ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 144 சட்டம் இன்றைக்கு வரைக்கும் அமல் இருக்குது, இனி வரைக்கும் எடுத்துக்கல. 5 பேர் மேலும் எங்கேயும் கூடக்கூடாதுன்ற சட்டம் தமிழக அரசு போட்டிருக்கு, மத்திய அரசும் போட்டிருக்கு, அந்த சட்டம் அப்படியே இருக்கிறது. அரசு விழாக்களோ மதம் சார்ந்த விழாக்களோ கண்டன ஆர்ப்பாட்டங்களோ உண்ணாவிரத போராட்டங்களோ எதுவும் நடத்தக்கூடாதுன்ற ஒரு சட்டமும் இருக்கிறது. அப்போ இப்போ கொரோனா தொற்று, இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று சென்னையில் கம்மியாகிட்டே வந்திருக்கு, தமிழ்நாட்டில் கம்மியாகிட்டே வந்திருக்குன்னு ஒரு சூழ்நிலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி 600,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 3,500 பேர் 3,000 பேர் இறந்துருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும். ஸோ மறுபடியும் கொரோனா தொற்று அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் சில இடங்களை பிளாக் பண்ணி தகரெல்லாம் அடிச்சிருக்காங்க, அந்த இடத்துல கொரோனா தொற்று அதிகமாக இருக்கும். மறுபடியும் கொரோனா தொற்றை நாமளே வந்து ஒரு வைரலாக கொண்டு வந்துடக்கூடாது, நாமளே அதை வந்து உருவாக்கிடக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசு முனைப்போடு செயல்படுகிறது. அதனால தான் கிராம சபை கூட்டம் நடத்துவதற்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அனுமதி அவங்க கொடுத்துருந்தாங்க. சமூக இடைவெளியை பின்பற்றணும், கைமுறைகளை அணிந்திருக்கணும், கையில் வந்து சானிடரி வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சில வழிமுறைகளை வைத்து கிராம சபை கூட்டம் நீங்கள் நடத்திக்கலாம். ஏன் அப்படி அந்த அனுமதி கொடுத்தாங்க? இப்போ வந்து கிட்டத்தட்ட கொரோனா பீரியடில் கிராம சபை கூட்டம் நடக்காமல் இருக்குது, தீர்மானங்கள் நிறைவேற்றாமல் இருக்குது. அப்போ ஊராட்சி மன்ற தலைவர் கிராம சபை கூட்டம் நடத்தினால் மட்டும்தான் என்னென்ன அவங்களுக்கு தேவை, என்னென்ன செய்யணும், என்னென்ன மாதிரி ஃபண்டு வேணுன்றத ஒரு இலக்காக கவர்மெண்டில் போய் சமர்ப்பிக்க முடியும். அந்த பைலாவை எடுத்துக்கொண்டு அந்த சிஸ்டத்தை எடுத்துக்க தான் அவங்க மத்திய அரசிட்ட வந்து நிதி கேட்க முடியும். இது வந்து பல விஷயங்கள் இருக்குது. அதனால தான் தமிழக அரசு வந்து கிராம சபை கூட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே இருக்கக்கூடிய உலக தமிழ்நாடு இருக்கக்கூடிய மருத்துவ குழுவாகட்டும், டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார மையம் ஆகட்டும், இந்திய மருத்துவ கவுன்சில் ஆகட்டும், இவங்களாம் என்ன சொல்கிறாங்க? மறுபடியும் ஒரு வலியுறுத்துறாங்க, அதிகமாக கூட்டம் சேர விடாதீங்க, இது வந்து பெரிய பிரச்சனை, கொரோனா தொற்று அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க அழுத்தத்தை கொடுத்தவன தான் இதே அனுமதி கொடுத்த இதே தமிழக அரசு அந்த அனுமதியை திரும்ப பெற்றுக்கிறாங்க. அதாவது கிராம சபை கூட்டம் நடத்தக்கூடாது நாங்கள் என்று மறுதேறும். எதுக்கு இந்த முரண்பாடு சொல்ல வரேன்னா,
ஒரு ரெண்டு நாளுக்கு நாலு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்றது, தமிழக அரசு சமூக இடைவெளியை பின்பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது 10வது படிக்கிறவங்க, 12வது படிக்கிறவங்க, 11வது படிக்கிறவங்க, இந்த 3 ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க ஸ்கூலுக்கு வரலாம், பெற்றோரோட கையெழுத்து வாங்கிட்டு வரணும், நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நாங்கள் அனுமதி தரும்னு சொல்லி கையெழுத்து வாங்கி சப்மிட் பண்ணிட்டு ஷிஃப்ட் பேஸு காலையில் ஒருத்தவங்க மதியான வசூலும் இது மாதிரி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதியை தமிழக அரசு சொல்லுது. கரெக்டாக 2 நாள் கழித்து அதே அனுமதியை தமிழக அரசு ரத்து பண்ணுது. ஏன் ரத்து பண்ணுதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ குழு வந்து அதுக்கு ஆட்சியில் தெரிவிக்கிறாங்க, கொரோனா தொற்று அதிகமாக இருக்குது, இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து கொரோனா நம்மளே வர வைக்கிற மாதிரி ஆகிடும், அதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னோம்னா உடனே தமிழக அரசு வந்து ஒரு லிஸ்ட்டை சொல்கிறாங்க, மறு உத்தரவு வர வரை பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி கொடுத்த இடத்தை வந்து அப்படியே வாபஸ் வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ இதுவும். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்புறம் எதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க, ஏன் இப்போ அனுமதி கொடுக்கலன்றது தான் இந்த விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். கிராம சபை கூட்டம் திமுக மட்டும் நடத்தலை, இன்றைக்கு வந்து 100 சீட் 100 ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தாங்கன்னா சரிபாதியாக அதில் அதிமுக இருக்காங்க, திமுக இருக்காங்க, இன்னும் சொல்ல போனால் அதில் பாஜகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காங்க, தேமுதிமுகவை சேர்ந்தவங்க இருக்காங்க, காங்கிரஸை சேர்ந்தவங்க, எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் ஊராட்சி மன்ற தலைவர் பதவியில் அமர்ந்திருக்காங்க. சரிபாதியாக யாராக இருக்காங்கன்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கே இருக்காங்க. அப்போ இப்போ கிராம சபை கூடம் ரத்து பண்ணால் அது ஏடிஎம்கே சேர்ந்தவருடைய ஊராட்சி மன்ற தலைவருக்கும் ரத்து தான், டிஎம்கேக்கு மட்டும் ரத்து இல்லை. இங்கே என்ன ஒரு மீடியாக்கள் ஒரு கட்டமைப்பு நீங்கள் உருவாக்குறீங்க, ஸ்டாலினுக்கு பயந்து வந்து எடப்பாடி அவர் வந்து கிராம சபை கூட்டத்தை வந்து ரத்து பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை இங்கே இருக்கக்கூடிய திமுக அடிமை ஊடகங்கள் உருவாக்குறாங்க. அது தவறு. இங்கே ஊராட்சி மன்றத்துக்கு எலெக்ஷனில் ஜெயித்தவங்களில் சரிபாதி டிஎம்கே இருக்காங்க, ஏடிஎம்கே இருக்காங்க, அவங்க கிராம சபை கூட்டம் ரத்துன்னு சொல்கிறது எல்லோருக்கும் பொருந்தும். யார் யார் ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எல்லோருக்கும் புரியும். அது இல்லாமல் ஊராட்சி மன்ற தேர்தலில் யார் வென்றெடுத்தாங்களோ அந்த ஊராட்சி மன்ற தலைவர் மட்டும்தான் கிராம சபை கூட்டத்தை தலைமை எடுக்க முடியும், அவர் தான் நடத்த முடியும். இதுதான் விதி. அனுமதி மட்டும்தான் தமிழக அரசு கொடுத்தாலும் அவர் அந்த கிராமம் அவர் வந்து அந்த கிராமத்தில் கொரோனா தொற்று இல்லை, இந்த இடத்துல நாங்கள் எல்லாரையும் கூட்டு நாங்கள் கிராம சபை கூட்டுறோன்னு சொல்லி ஊராட்சி மன்ற தலைவர் வந்து அரசாங்கம் அனுமதி கேட்க வேண்டும். அந்த அனுமதியை தமிழக அரசு கொடுக்கும். அதுக்கப்புறம் ஊராட்சி மன்ற தலைவர் தான் அந்த கிராம சபை கூட்டத்தை நடத்தக்கூடிய தலைமை இடத்துல வருவார், அவர் தான் கால்ஃபர் பண்ணி எல்லாரும் கூடுவார், நான் அனுமதி வாங்கிட்டு வாங்க. இந்நேற்று நடந்தது என்ன பண்ணாங்க, கிராம சபை கூட்டம் நடத்தினா நீங்கள் வந்து நீங்கள் கைது பண்ணுவீங்கன்னு சொல்லுவீங்களா, உடனே பெரிய புத்திசாலியாக டிஎம்கேல இருக்கவங்க யார் அந்த ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரில, உடனே நாங்கள் வந்து மக்கள் சபை கூட்டம் நடத்துகிறோம் எங்களை கைது பண்ணிக்கன்றாங்க. கிராம சபை கூட்டம்னு சொல்லி தெளிவாக போர்டு இருக்குது, ஸ்டாலின் அவர்கள் நின்று கொண்டு பேசுகின்ற அந்த இடத்துல பின்னாடி போர்டு கிராம சபை கூட்டம் இருக்கிறது. கிராம சபை கூட்டத்தில் சிறப்பு அழையா விருந்தாளியாக திரு ஸ்டாலின் போயிருக்கார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில். கிராம சபை கூட்டம் எங்கு நடந்தாலும் அதுக்கு தலைமை வகிக்க வேண்டிய பொறுப்பு அந்த கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அவர் தான் தலைமையை பதவிக்கு அங்கே வருவார், அவருக்கு தான் அங்கே பேச ரைட்ஸ் இருக்குது, வேறு யாருக்கும் பேச ரைட்ஸ் இல்லை. இன்னும் சொல்ல போனால் கிராம சபை கூட்டத்தில் மத்திய அரசோ மாநில அரசோ எதனா திட்டங்கள் கொண்டு வந்தால் இந்த திட்டத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி தீர்மானம் போட்டு கையெழுத்து போட்டுனா அந்த திட்டத்தை அவங்க வந்து தாமதப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளுக்கு உண்டான எல்லா பவரும் அந்த பவர் அதில் இருக்குது. அந்தளவு ஒரு வலிமை பெற்ற ஒரு அமைப்பு தான் கிராம சபை. இது வந்து யாருக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து திரு ஸ்டாலின் அவர் வந்து வலுக்கட்டாயமாக அங்கே போய் இங்கே மத்திய அரசையும் மாநில அரசையும் எழுத்துக்கணும், வேளாண்மை சட்டத்தை எடுத்து கிராம மக்கள்கிட்ட பேசணுன்றதுக்காக அவராக போயிருக்காரு தவிர, அவர் என்ன ஊராட்சி மன்ற தலைவரா, அவர் அங்கே போக வேண்டிய அவசியம் என்ன? சரி, அங்கே தான் போனாரே, துண்டு சீட்டில் வச்சு கரெக்டாக பேசுகிறாரு, அதுவும் பேச வரல, அவர் பாட்டு வளர்றாரு, நீங்களே பார்த்துருப்பீங்க, நீங்கள் 2 நாளாக மிம்மிஸ் ஃபுல்லாக அதான் போயிட்டுருக்கு. அதாவது நெல் கொள்முதல் இவ்வளோ தான், தமிழக அரசு நெல்லை கொள்முதல் பண்ணுகிறது, இதுதான் இதுதான் செய்தி. ஒரு ரெண்டு நெல் கொள்முதல் மூணே இல்லு இல்லு தான் முடியுது. இதை நெல்லா கொள்ளு தமிழக அரசு கொள்ளு முள்ளு நெல் கொள்ளுன்னு போட்டு வாய் கொளருது பாவம் அவருக்கு, ஏன் இப்படி தடுமாறுறான்னு தெரில. துண்டு சீட்டில் எழுதி வைத்து கொண்டு தமிழக அரசு நெல்லை கொள்முதல் செய்கிறது, முடிஞ்சிருச்சு. நெல்லு கொள்ளு முதல் மூணே மூணு தான். அதாவது ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக வர வேண்டும் ஆசைப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு திராவிட பரம்பரையில் வந்த திரு மு க ஸ்டாலின் தொடர்ந்து இந்த மாதிரி துண்டு சீட்டை எடுத்துக்கொண்டு காமெடி பண்ணுகிறார் அப்படின்னு தான் வலைதளத்தில் கிட்டத்தட்ட மெமிசா போட்டு தாக்குறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு அவர் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து மேடையிலே வந்து அசிங்கப்பட்டுருக்கிறது உங்களுக்கே தெரியும், நீங்களே பார்த்துருப்பீங்க. குடியரசு தினத்தை ஒரு தினம் ஒரு நாளும் சுதந்திர தினத்தை ஒரு நாளும் மாற்றி மாற்றி சொன்னார், திருப்பி 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 அதை திருத்தினா கூட அதை ஒரு மாற்றி தான் சொல்கிறாரு. பழமொழிகள் வந்து மதில் மேல் பூனையை வந்து வேற ஏதோ ஒன்று சொல்கிறாரு, யானை வரும் மணி யோசை வரும் முன்னே யானை வரும் பின்னே வந்து சொல்கிறதையும் மாற்றி மாற்றி சொல்லி இப்படி பல விஷயங்கள் வந்து அவரிடம் வந்து மக்கள் எதிர்பார்க்குற அந்த சூழ்நிலையை தன்னை தானே யானை தன் தண்ணில் தன் தலையில் தானே மண்ணை சேற்றையும் மண்ணையும் வாரிக்கொள்ளுன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது திரு மு க ஸ்டாலின் மிக அருமையாக பொருந்தும். ஏன்னா அவருக்கு தான் பேச வரல, துண்டு சீட்டு ஸ்டாலின் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அந்த துண்டு சீட்டில் வருதுனாச்சும் ஒரு எளிமையான அவருக்கு புரிகிற வடிவில் அவர் ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி பேசினா எந்த பிரச்சனையும் இல்லை, அங்கே போய் எதுக்கு மோனியாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு அசிங்கப்படுறாரு. இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமென்றே
மக்கள் கிராம சபை கூட்டத்தை வந்து மக்கள் சபை கூட்டம்னு சொல்லி மாறி நடத்தினாலும் தொரணா பற்றில் தொரணா தொற்றுனால இவங்க எந்த கூட்டமும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசு தடை போட்டுறப்ப திமுக தான் உங்களுக்கு தெரியுமே தடையை மீறி தான் இந்த விஷயம் செய்கிற மாதிரி தடையை மீறி செஞ்சுருக்காங்க. அவர் மேலேயும் அவரை சுற்றியுள்ள 200 பேர் மேலேயும் வழக்கு போட்டிருக்கோம், தமிழக அரசு வழக்கு போட்டிருக்காங்க. நான் எதுக்கு இந்த விஷயத்தை திருப்பி திருப்பி அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன் என்றால், இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அரசு யார்? அதிமுக. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிறது. அவர்கள் ஒரு சட்டம் போட்டால் அது திமுகவுக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கும் பொருந்தும், பாஜகவும் பொருந்தும், கம்யூனிஸ்ட்டுக்கும் பொருந்தும், காங்கிரஸுக்கு எல்லா கட்சியும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுக்கும் அது பொருந்தும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அதனால் வந்து இன்றைக்கி கொரோனா தொற்றுக்கு தமிழகத்துடைய மருத்துவ கவுன்சில் வந்து இந்த கொரோனா தொற்றில் எதுவுமே அனுமதி கொடுக்காதீங்கன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொன்னோன்னா உடனே அனுமதி மறுக்கப்படுறப்ப இந்த கொரோனா தொற்று தேவையில்லாமல் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன், இந்த கொரோனா தொற்று பயம் இல்லாமல் காங்கிரஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. காங்கிரஸோடைய தமிழக காங்கிரஸ் காரிய கமிட்டியோடைய தமிழ்நாடு மேலில பொறுப்பாளராக யாரை போட்டாங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்த தினேஷ் குண்டுராவை போட்டாங்க. அவருக்கு கொரோனா தொற்று இருக்கா என்னன்னு தெரில, அவரை போட்டு நசுக்கி அவருக்கு மாலை போடுறோம் கீழே போகிறோன்னு சொல்லி காங்கிரஸை சேர்ந்த தொண்டர்கள்லாம் அவரை போட்டு ஒரு வழி பண்ணி அவருக்கு வந்து தீப்பந்தத்தை பிடிக்க வச்சு அவர் வந்து சத்தியமூர்த்தி பவனில் மிகப்பெரிய ஒரு விழா எடுத்து கடைசியில் தமிழ்நாடு விட்டு அவர் திரும்பி போகிறப்ப வித்து கொரோனாவோட போய் இப்போ அவர் யார் யாரை சந்திச்சவங்களோ அவங்களாம் ஒரு கிளி ஏற்படுத்திருக்காங்க. அவர் வந்து ஸ்டாலினை சந்திச்சிருக்காரு, இன்னும் சேர்ந்த காங்கிரஸை சேர்ந்த எல்லா மூத்த தலைவரும் சந்திச்சோன்னா அவங்களாம் இப்போ தனிமைப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிருக்காங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கு சூழ்நிலை இப்படி வந்து போய் கொண்டிருக்கிறப்ப தமிழக அரசு ஒரு ஆணை பிறப்பிக்கிறது, அந்த ஆணையை நாங்கள் மீறுவோம், அதையும் மீறி நாங்கள் செய்வோம்னா தமிழ்நாட்டில் யார் யாருக்கும் சம்மந்தம் இல்லாமல் கொரோனா வந்து இவங்க போயிட்டுருக்காங்க. உங்களுக்கே தெரியும், வசந்தகுமார் அவர்கள் கொரோனா வந்து நம்ம எதிர்பார்க்கல இறந்துட்டார், எஸ்விபிக்கு கொரோனா வந்து நம்ம எதிர்பார்க்கல இறந்துட்டார், இன்னும் பிரபலமானவர்கள் நிறைய பேர் கொரோனா வந்து இறந்துட்டாங்க. இப்போ ராம்கோபால்ஜி கூட கொரோனா வந்தால் இறந்தார். அவர் 94 வயசு இருந்தாலும் நடைமுறையினாலும் நன்றாக அவர் பேசினார், எல்லோரும் இந்து பண்டிகைகளும் வந்து அவர் கலந்து கொண்டார், எல்லா இந்து கூட்டங்களும் அவர் பேசினார். ஆனால் கொரோனா தொற்று வந்ததுனால அது வந்து அவரால் டாலரேட் பண்ண முடியாமல் அவர் இறந்துட்டார். ஸோ இன்றைக்கு வந்து மிகப்பெரிய பிரபலங்களும் கொரோனா விட்டு வைக்காமல் தாக்குகிற இந்த அசாதார சூழ்நிலையில் தமிழக அரசு ஒரு ஆணையை பிறப்பித்தால் அதை மீறி நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னா அப்போ வேண்டுமென்றே இவர்களுக்கு வந்து மீடியாவுக்கு தீனி போட வேண்டும், மீடியாவிடம் நம்ம எப்படியாவது நல்ல பேர் எடுக்க வேண்டும், எலெக்ஷன் கொஞ்சம் டைம் தான் இருக்குது, அதுக்குள்ளேயும் நம்ம எதனா ஒரு விஷயத்தை பண்ணி இங்கே இருக்கக்கூடிய அதிமுக அரசாங்கத்தையும் மத்திய பாஜக அரசாங்கத்தை பற்றி தவறான பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் வேண்டுமென்றே ஸ்டாலின் அவருக்கு செய்கிறார் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம சொல்லக்கூடிய செய்தி.